வாழ்க வளமுடன். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போரது ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒடுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவரொருவர் குருவை மதித்து ஒடுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பேராசிரியர்கள் உட்பட்ட அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனை நாம் செல்வோம். எது சாதனை? அன்பர்களே, உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். நாம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். அதே விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதிதாக ஏதாவது செய்திகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டு இந்த விஷயத்தை நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒப்பிடவோ அல்லது இது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் என்ற எதிர்பார்ப்போ ரெண்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க குரு கொடுக்கக்கூடிய சிந்தனை. அதை வாங்கி கொடுக்க வேலை மட்டும்தான் நம்மளுடையது. அதை உங்களுக்கு சொந்தமாக ஆக்க வேண்டும் என்றால் திறந்த ஒரு பிளைன் ஸ்லேட் மாதிரி திறந்த ஒரு மனதோடு இருக்கும்போது ஏதாவது ஒரு செய்தியாவது இந்த நிகழ்வின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சில ப்ரிப்பரேஷன் நான் வந்து இந்த பிரசன்டேஷனுக்காக பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன குரு கொடுக்கணும்னு விரும்புகிறாரோ அதுதான் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் ப்ரீ கன்சியூம்டு ஐடியாஸ் அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ரெண்டையும் ஓரமாக வச்சுட்டு அப்படி திறந்த ஒரு மனதோடு உங்கள் அனைவரையும் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நிறைய நேரங்கள், நிறைய செய்திகள், நிறைய பேச்சாளர்கள், நிறைய பேராசிரியர்கள், நிறைய அனுபவ உரைகள், இந்த மாதிரி நிறைய கேட்டவங்க, பேசினவங்க, சொன்னவங்க தான் பெரும்பாலும் இதில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் புதிதாக சொல்வதற்கு என்று ஒன்று இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ஜீசஸ் சொல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு முகமது நபி சொல்லாத ஒரு விஷயத்தை, எண்ணற்ற மகான்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை, புத்தர், காந்தி இது போன்ற பல்வேறு மகான்கள் சொல்லாத விஷயத்தை, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லாத விஷயத்தை நாம் ஒன்றும் இப்போது சொல்லப் போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எல்லாம் சொல்லி சென்றுவிட்ட அந்த போதனைகளை, அந்த சாதனைகளை, அந்த பயிற்சிகளை, அந்த வாழ்வியல் முறைகளை நாம் படித்து சிந்தித்து வெளிப்படுத்துகிற வேலையை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த கருவியின் மூலமாக உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று மகான்கள், அறிஞர்கள், ஞானிகள், அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உட்பட அனைவரும் என்ன விரும்புகிறார்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். இந்த நிகழ்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது அனைத்தும் குரு மகான் கொடுத்தது என்று நினைத்துக் கொள்ளலாம். இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது என்னுடையது என்று எடுத்துக்கொண்டு ஒரு தருணமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு நாம் போகலாம். உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறதோ அல்லது இனிமே என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரெண்டையும் விட்டுட்டு பிளேனாக இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் ஏதாவது கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் அல்லது பதில் சொல்ல முயற்சி பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கக்கூடியது தான் என்னுடைய செஷன் பெரும்பாலும் நான் தான் கொண்டு போகிறது. அது லைவ் ஆன்லைன் கிளாஸாக இருந்தால் கூட அது லைவ் எஃபெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அது கொஞ்சம் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், பிரயோஜனமாக அமையும். அதனால தான் கேட்குறேன்.
இப்ப இந்த கேள்வி என்ன அப்படின்னா, எது சாதனை அப்படின்னு நீங்க இந்த தலைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, அல்லது நீங்க என்ன நினைக்கிறீங்க சாதனை அப்படிங்கிற வாழ்க்கையில? அது வந்து பொருளாதார ரீதியா இருக்கலாம், ஆன்மீக ரீதியா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது பொதுவா ஒரு சாதாரண ஒரு மனநிலையிலிருந்து இந்த பதில சொல்லணும். அப்பதான் நம்ம வந்து அந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணோடனே உங்களுக்கு மைக்கு அலோ பண்ணுவாங்க, நீங்க வந்து பதில் சொல்லலாம். அல்லது உங்களுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சாட் பாக்ஸ், அதுல உங்களுடைய பதிலை நீங்க போடலாம். வாழ்க வளமுடன். ஒரு வார்த்தையில அல்லது ரெண்டு வார்த்தைகள் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வதா அம்மா அவங்க நீங்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். சாதனை அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பெரும் முயற்சி, அதாவது பெரும் முயற்சி செய்து வெற்றி அடையிறது. சாதாரண முயற்சியை விட பெரும் முயற்சி செய்து வெற்றி அடையிறது. நன்றிக்குமா. சரிங்க, இப்போ மீனாட்சி அம்மா நீங்க சொல்லலாம். எது அவங்க அவங்க சொன்ன பதிலே நான் திரும்ப ஒரு தடவை ரீஃபைன் பண்றதுக்காண்டி கேட்கறேன். அந்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப திரும்ப ஒரு கேள்வி வருது, வெற்றி என்ன? இது சாதனை வெற்றி ரெண்டும் வேற வேற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி வித்தியாசம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், அல்லது உங்களுடைய பதில சொல்லலாம். மீனாட்சி அம்மா, வாழ்க்கோள மேடம், உங்களுடைய பதில் சொல்லலாம். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓரிரு வார்த்தைகள்ல வாழ்க வளமுடன். உங்க மைக் ஆன் ஆகலன்னா வாழ்க வளமுடன். வாழ்க வளம் சொல்லுங்கம்மா. என்னுடைய பதில் வந்து, மனதை ஒருநிலைப்படுத்தி இறைநிலையை உணர்வதுதான் ஒரு பெரிய சாதனை. வாழ்க வளமுடன். நன்றிக்குமா. வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி சுகுமார், வாழ்க வளமுடன். நீங்க சொல்லலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுமா. அதாவது மூச்சு இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் சாதனை. மூச்சு இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் சாதனை சார். வாழ்க வளமுடன். அமுதா மகேந்திரன், வாழ்க வளமுடன். உங்களை பதில் சொல்லலாம். சாதனை அப்படிங்கறது எதை நினைக்கிறீங்க? சாதனைன்றது வந்துட்டு நம்ம வந்து தனியா முயற்சி பண்ணி செய்யறதுங்க ஐயா. வெற்றிங்கிறது வந்து எல்லாரும் செஞ்சது வந்து நம்ம திரும்ப செஞ்சு அது வெற்றின்னு சொல்லி சொல்றோம். சாதனைங்கிறது நம்ம தனியா செய்யணும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. வாழ்க்கோளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க்கோளமுடன். சரவணன், சரவணகுமார், வாழ்க்கோளமுடன் சொல்லுங்க ஐயா. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் சாதனை நீங்க எதை நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு விஷயத்தை ரீச் பண்ணா அது சாதனை அப்படின்னு பொதுவா சொல்ற முடியும், அது மாதிரி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் சாதனைய ஃபீல் பண்றது ஆரோக்கியம், ஒரு 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து அன்பும் கருணையா அன்பும் கருணுமையா கருணுமையா வாழ்றதுதான் நான் சாதனையா ஃபீல் பண்றேங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். சித்ரா அம்மா நீங்க சொல்லாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழும் பொழுது நம்ம ஆத்மா தான், நம்ம இருந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்னு ஒரு பாட்டுல வர மாதிரி, ஏதாவது சாதிச்சு இவங்க இப்படி அப்படி இருந்தாங்க, இவங்க ஒரு நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய செயல்கள் இருக்கணும், அதுதான் என்னுடைய சாதனை ஐயா. வாழ்க்கோளமுடன். நன்றி. வாழ்க்கோளமுடன். மகாலட்சுமி, உலக நன்மைக்காக நம்மளுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் செலவு பண்ணி இறைநிலையோட ஒன்றி கலக்கிறது சாதனை நினைக்கிறேன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிக்குமா. வாழ்க வளமுடன்.
வாழ்க்கையுடன். மற்றவர்கள் உங்களுடைய பதிலை வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம். அப்புறம் தேவைப்படும் போது உங்களுக்கு கேள்விகள் கேட்கும்போது நீங்க அந்த அந்த பதில் சொல்றதுக்கு நீங்க வரலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, நீங்க சொன்ன பதில்கள் எல்லாமே கரெக்ட் தான், எதுவுமே தவறு கிடையாது. ஆனா பொதுவா வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்காக பதில் சொல்றோமா, நமக்காக பதில் சொல்றோமா, அல்லது மற்றவங்க நம்மளை எப்படி நினைக்கிறோம், நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா செயலும் பதில் சொல்றது மட்டும் இல்ல, நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்க வேண்டும், எப்படி என்னை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்கள் இருக்கிறத தவிர, உண்மையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்ற நிலையில இல்லை. இப்ப கூட நான் என்னுடைய ஒரு அனுபவத்தின் அடிப்படையில சொல்றேன், அதனால உங்களை சொல்றேன், நீங்க நேரடியா தயவு செஞ்சு அப்படி எடுத்துக்கிட வேண்டாம். பொதுவாக நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயம் ஒன்னா இருக்குது, ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னா இருக்குது, அல்லது நம்மளுடைய செயல்கள் ஒன்னா இருக்குது. அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொடை தீயாகி உடலை கெடுத்திடும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அதே மாதிரி வள்ளலாரும் அப்படிப்பட்டவங்க கூட நம்ம வந்து நட்பே வச்சுக்கிடக்கூடாது, தொடர்பே வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு இதுல வந்து கவியில வள்ளலாரும் சொல்றாரு. நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிறர் நம்மளை பற்றி எப்படி நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி காமிக்கணும் என்னைய அப்படின்னு நினைக்கிற நாம, உண்மையிலே நாம அப்படி இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் அது கேள்விக்குரியா தான் இருக்கு, சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம இந்த அப்படி பழகிட்டோம் நிறைய விஷயங்கள். ஸோ அந்த அடிப்படையில சாதனை அப்படிங்கிறது நான் கேட்கும்போது பெரும்பாலும் நம்மளுடைய பதில், பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய 90% மேல இருக்கக்கூடிய மக்களோட இன்னும் கூட அதிகமாக கூட சொல்லலாம். இப்போ வந்து ஆன்மீக ரீதியில சிந்தனைகள் அதிகமாயிட்டு வர்றதுனால அதை 90%னு வச்சுக்கிட்டாங்கன்னா 99% கூட சொல்லலாம். பெரும்பாலும் மக்கள் வந்து எதையாவது ஒண்ணு அடையிறது சாதனை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிலாக இருக்கும். ஆனா இங்க வந்து உங்களுக்கு ஒருவேளை சபை அப்படிங்கறத கருதி கூட நீங்க அந்த மாதிரி விஷயங்களை சொல்லாம இருக்கலாம், அல்லது இந்த இடத்துல நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறது நினைச்சுட்டு இருக்கலாம். உண்மையிலே உங்களுக்கு அந்த உள்ளுணர்ல அந்த வார்த்தை இருந்து கூட சொல்லலாம். எந்த அடிப்படையில் சொன்னாலும் நீங்க சொன்ன பதில் எல்லாமே சிறப்பான பதில் தான். ஆனால் உள்ளுக்குள்ள உண்மையிலே அந்த பதில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களை கொஞ்சம் கவனிக்கணும், அல்லது நமக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சொல்லி பழகணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது என்னுடைய வேண்டுகோளா நீங்க எடுக்க வேண்டாம், மகரிஷியோட வேண்டுகோள். ஏன்னா நானும் உங்கள ஒரு ஆள் தான். அப்போ நம்ம வந்து சாதனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலகத்திலே நம்பர் ஒன் ஒரு பிசினஸ் மேனோ அல்லது ஒரு பணக்காரனோ ஆகிறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஆழமான ஒரு எண்ணம். நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிடாட்டாலும் இது உண்மை, சத்தியமான ஒரு விஷயம், சரிங்களா? 90% மேல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, அதுல அந்த 10%ல நீங்க எல்லாரும் இருந்தா சந்தோஷம்தான். அப்படி 90%ல ஒரு ஆளா இருந்தா நீங்க இந்த சிந்தனைய கொஞ்சம் உங்களுக்குள்ளதை எடுத்துக்கோங்க. 10% இருந்தா நீங்க வந்து ஜஸ்ட் ரீக்ளைம், அதாவது ரீகால் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது நம்பர் ஒன் பணக்காரர் தான் நமக்கு வந்து ஒரு சாதனையாளர் அப்படின்னு நம்ம வந்து பெரும்பாலும் மீடியாஸ் பாக்குறாங்க, அதே மாதிரி எல்லாருமே பார்க்கக்கூடிய ஆங்கிள் வந்து அப்படிதான் இருக்குது. அப்படி இருந்தால் அவர்கிட்ட முழு மன நிறைவோட முழு திருப்தியோட அவர் வாழ்றாரா அப்படின்னு தனிப்பட்ட முறையில போய் பேட்டி கேட்டாலோ, அல்லது தனிப்பட்ட முறையில அவர் சந்திச்சு பேசினாலோ, முழு மன நிறைவு அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காதுன்னு கேரண்டியா சொல்ல முடியும், கேரண்டியா சொல்ல முடியும். நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை, கேரண்டியா சொல்ல முடியும். அப்படி ஒரு உலகத்திலே நம்பர் ஒன் எல்லாத்தையும் விட டாப் மோஸ்ட்ல இருந்தாதான் முழு நிறைவு வரணும்னா மகரிஷி அந்த மாதிரி வந்திருக்கணுமே, எண்ணற்ற மகான்கள்லாம் வந்திருக்கணுமே. ஏன்னா அவங்ககிட்ட திறமை இல்லையா, அறிவு இல்லையா, அவங்ககிட்ட நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லையா, அவங்ககிட்ட எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, அந்த வில் பவர், மனோசக்தி, அறிவு எல்லாமே இருக்குதா இல்லையா? ஏன் அதை யூஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அவங்க வந்து அந்த முயற்சி பண்ணலை? இது ஒரு சிந்தனைக்கு, சரிங்களா? இது சரியா தவறா அப்படிங்கிறது அந்த இதுக்கு போவேண்டாம், சுய சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இப்போ எல்லாத்துலேயும் விட அறிவு ரொம்ப படிப்புல ரொம்ப கூடினால், ரொம்ப படிப்புல அறிவுல திறமையில அப்படி கூடினவங்க தான் உலகத்திலேயே நம்பர் ஒன், அவங்க தான் சாதனையாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்படி பார்க்க போனா திருவள்ளுவர் எங்க போய் படிச்சாரு, வேற இன்னும் எண்ணற்ற மகான்கள், காமராஜர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் நிறைய மகான்கள், நிறைய அரசியல் தலைவர்களையும் சரி,
நிறைய ஞானிகள்லயும் சரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய மகரிஷி எடுத்துக்கிட்டோமே, அவர் எங்க போய் படிச்சாரு? தேர்ட் ஸ்டாண்டர்ட் கூட அவங்க வந்து முடிக்கல. அப்படி இருக்கிற நிலையில இப்ப பிஹெச்டி அளவுக்கு அவருடைய பாடத்திட்டங்கள் இருக்குதே, பிஹெச்டி வரைக்கும் அவருடைய பாடங்கள்லாம் நம்ம படிக்கிறோம், பாட்டம் வாங்குறோம், மார்க் வாங்குறோம், எல்லாம் பண்றோமே. ஆனா அதை உருவாக்குனவர் என்ன, ஸ்கூல் பக்கமே கம்ப்ளீட் பண்ணாதவர், ஆரம்ப பள்ளியே முடிக்காத ஒருத்தர். அப்ப அவரு சாதனை பண்ணலையா சொல்லுங்க. அப்ப நம்ம நினைக்கிற விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஆழமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொன்ன பதிலையோ அல்ல சொல்ல நினைக்கிற பதிலை வச்சோ நான் பேசல, உள்ளுக்குள்ள நீங்க உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான ஒரு நம்பிக்கைகள், ஆழமாக வேர்விட்டு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது எண்ணங்கள், அது கூட தான் நம்ம இப்ப வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லப்படாததுதான் உண்மை அப்படிங்கிற மிர்தாத்தின் புத்தகம் அப்படிங்கிற புத்தகத்துல அது ஒரு அற்புதமான ஒரு வசனம், சொல்லப்படாத வார்த்தைகள் தான் உண்மை. ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிற வார்த்தைகளை நிறைய பேர் நிறைய நேரம் நம்ம சொல்றது இல்ல. அப்படி சொன்னா நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணு பைத்தியக்காரன் அப்படிம்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா குலைக்க தெரியாதவன், அல்லது இப்படி ஏதோ ஒரு வார்த்தைகள்ல நமக்கு வந்து அந்த வசனங்கள் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா அப்படி நம்ம பண்ண முடியாது, நினைக்கிற எல்லா விஷயத்தையும் செய்யவும் முடியாது, நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லவும் முடியாது. ஆனா நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றது, நினைக்கிற எல்லா விஷயத்தையும் செய்யறது அப்படிங்கிற நிலைக்கு நாம வரணும். வர முடியல, என்ன காரணம், அங்க குப்பையும் கோலமும் நிறைய நிறைஞ்சிருக்கும் போது அது எப்படி உள்ள நினைக்கிற எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்த முடியும்? சும்மா பொழுது போகாமலோ அல்லது எனக்கு தெரியும் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கோ மகரிஷி அவர்கள் இவ்வளவு அகத்தாய் பயிற்சி, இவ்வளவு மௌனம், இந்த நிறைய சிந்தனைகள், நிறைய தவங்கள், முக்கிய குறிப்பாக அகத்தாய் பயிற்சி அப்படிங்கிறது நிலை ஒன்று, நிலை இரண்டு, நிலை மூன்று அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரே நிலைதான், உள்ள வந்து கிளியர் ஆயிட்டுனா அங்க நிலை அப்படிங்கறதே ஒன்னும் கிடையாது. அப்ப என்ன, ஏதோ ஒரு இடத்துல நாம வந்து பியூரிபிகேஷன் நடக்கணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல வரலையா, அட்லீஸ்ட் எதுலயாவது வந்து கொஞ்சம் மாறிக்கோ, இதுலயும் வரலையா எதுலயாவது கொஞ்சம் மாறிக்கோ அப்படிங்கறதுல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தாய் வந்து தேவையான விஷயங்கள்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது பாருங்க, அது வேண்டாம் நடமுடிக்கும், எதையாவது ஒன்று காமிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி அதை எப்படியோ சாப்பிட வச்சிடறாங்க இல்லையா, அதே மாதிரி அவர் வந்து அதை விட பல மடங்கு அன்பும் கருணையும் நம்ம மேல வச்சிருக்கிறதுனால தான் அந்த சிந்தனைகளையும் தவங்களையும் அப்படி படிப்படியா 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 ஒரு பெரிய மலையளவு இருக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனால் நம்மளுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்துதான் அது உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நண்பர்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே நம்பர் ஒன் அந்த வீடு கட்டுறதோ, நம்பர் ஒன் பணம் சேர்க்கறதோ, நம்பர் ஒன் பிஸ்னஸ்ல ஆகிறதோ சாதனையாக இருந்தால், அந்த அதுதான் உண்மையான சாதனையாக இருந்தால், அந்த நிலைக்கு சென்றவர்களுடைய மனநிலை முழு மனநிறைவோடு, முழு திருப்தியோடு, முழு ஆரோக்கியத்தோடு, எல்லா தன்மைகளும் அந்த இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக இல்லை என்று நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், அவர் சம்பாதிச்ச பணம் அனைத்தும் தன்னுடைய உழைப்பினால் மட்டும் வந்ததல்ல, தன்னுடைய உழைப்பினால் மட்டும் வந்ததல்ல, நிறைய பேருடைய உழைப்பு, நிறைய பேருடைய கஷ்டங்கள், நிறைய பேருடைய துன்பங்கள் அனைத்தும் சேர்ந்துதான் அதுக்கு பலனாக கிடைத்ததுதான் அந்த பணமோ பொருளோ என்ன எந்த ஒரு விஷயமும் சரி. எப்படியோ ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா பல நூறு கணக்கான மக்களோ அல்லது பல ஆயிரக்கணக்கான மக்களோ, இப்ப நம்பர் ஒன் இப்ப ஒரு ஒண்ணும் இல்லைங்க, ஒரு தொழில ஒருத்தர் டாப் மோஸ்ட் வந்திருக்காருன்னா அந்த தொழில அவர் டாப் மோஸ்ட் வரணும்னா அவர் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது அதே தொழில் செய்யறவங்க நஷ்டம் அடைஞ்சு அவர் வந்து தோத்து போனா தான் அவர் வந்து வெற்றி அடைய முடியும். அப்ப இவர் வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி 10 பேர் தோல்வி அடைய காரணமா இருந்தார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவருடைய வருத்த அலைகள், சாப அலைகள் அவருக்கு வருமாறதான். அப்ப அவர் உடல் அளவுலையோ மனதளவுலையோ குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு வகையில துன்பம் கண்டிப்பா அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அந்த துன்பம் இருந்துகிட்டே இருக்கும். விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், நிறைய என்கிட்ட பணம் இருக்கு, நிறைய எல்லாமே இருக்குதுங்க, ஆனா மனசுல ஒரு திருப்தி, ஒரு நிறைவு அப்படிங்கிறது வரவே இல்லை. அதே மாதிரி உடம்புல ஒரு நோய் வந்து எனக்கு வந்து எல்லா டாக்டர்கள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க, அது வந்து போகவே மாட்டேங்குது. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு ஆசை இருக்கு? உடனடியாக நீங்க வந்து ஒரு பாதியை தான் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுருங்க.
அப்படின்னு சொன்னோன்னா இதை எப்படி தீர்வாகமா நீ செய்ய அப்படின்னா, செஞ்ச கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி அவர் வந்து பாக்குறாரு, உண்மையிலே சரியாயிருக்கு அவ்வளவுதான். ஏன்னா இவ்வளவு நாளா இவ்வளவு பேரோட அந்த சாம்பு அடைக்கல வந்து இவரை தாக்கிக்கிட்டே இருக்கு. அதனுடைய தாக்கம் வந்து இவருக்கு எவ்வளவு வசதி எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் அந்த அலைகளை மீறி நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இப்ப நம்மளையும் உங்களையும் இணைச்சிட்டு இல்லையா, என்னையும் உங்களையும் இணைச்சிட்டு இருப்பாரு, எதையும் அதை இணைக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு அலை தானே, அது யாரு கண்டுபிடிச்சது? ஒரு மனிதன் கண்டுபிடிச்சது தானே. இந்த காந்த அலை மூலமாக இந்த கருவியை கண்டுபிடிச்சதுங்க, மொபைலுங்கிற கருவி, இந்த இன்டர்நெட்டுங்கிற கருவி, ஜூம்ங்கிற ஒரு ஒரு அமைப்பு இல்லையா, ஒரு செயலி. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற சோன்சோ அப்படி நம்ம உலகம் ஃபுல்லா நம்மளை இணைச்சு வச்சுக்கிட்டு இருக்குல்ல. அப்ப இதை உருவாக்குனது யாரு? சாதாரண ஒரு மனிதன் தானே. அப்ப மனிதன் உருவாக்கிய ஒரு கருவிக்கு, அந்த அலை அலைய யூஸ் பண்ணி அவன் பண்ணக்கூடிய கருவிக்கு இவ்வளவு இணைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்னா, இதை உருவாக்கிய நம்முள் இருந்து இயங்கி நம்மை உருவாக்கி நம்மை இயக்கி நம்முள் இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும், எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும்? அப்ப அது வந்து எனக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்துல கொடுக்குமா கொடுக்காதா? அப்போ என்னுடைய அந்த முயற்சியினால என்னுடைய செயல்னாலதான் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே உண்மையிலே அப்படி நடக்குதா? அப்படி நடக்கிறதா இருந்தா நம்முடைய இருதயத்தை இயக்கிறது நானா? என்னுடைய இதயத்தை நானா இயக்கிட்டு இருக்கேன்? அப்படி இயக்கிறது என்னுடைய வேலையாக இருந்தா நான் ஏதாவது ஒரு வேலையை வாழ்க்கையில செய்ய முடியுமா? இதயத்தை இயக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய வேலையாக இருந்தால், நுரையீரல இயக்குவது என்னுடைய வேலையாக இருந்தால், அப்ப எது நடத்திக்கிட்டு இருக்கு? இது எல்லாத்தையும் எல்லையற்ற ஆற்றல் நமக்குள்ள இருந்து நம்முள் இருந்து நம்மை இயக்கி நம்முள் இருந்து இயங்கி கொண்டு இயக்கியும் இயங்கியும், அதாவது மூலமும் முடிவும் இடையில வரக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடியது எல்லையற்ற ஆற்றல். அந்த ஆற்றலை நாம் சென்று அடைவதுதான் வாழ்க்கையோட இறுதி லட்சியம். இது எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றது இல்லை, சொல்லலை, சொல்ல முயற்சி பண்ணவும் இல்லை. தெரிந்த விஷயத்தை தான் நாம் புரிவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தெரிந்தது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமா என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு புரிந்த விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த புரிந்த விஷயங்கள் நமக்கு உணர்வு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகும். அதாவது அறிதல், அதாவது தெரிதல், புரிதல், உணர்தல், அதுவாகவே ஆகுதல். தெரிதல், நாம நிறைய நேரம் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நமக்கு புரிஞ்ச விஷயம் நினைச்சுக்கிறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் துன்பங்கள் மாறாம இருக்குது. அதே மாதிரி புரிந்த விஷயங்கள்லாம் நாம் உணர்ந்த விஷயங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனாலே நம்மளுடைய சிக்கல்கள் இன்னும் குறையாம இருக்குது. அதே மாதிரி உணர்ந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம நாமவே ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு அது ரொம்ப அதிக டைம்ல எடுக்காது. உணர்தல் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாலே அடுத்தப்ப ஆகுதல் அப்படிங்கிற நிலை தன்னாலே வந்தது. அப்போ இந்த ஆகுதல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போறதுதான் நம்மளுடைய உண்மையான ஒரு சாதனையாக இருக்கும். அதுக்காகத்தான் நாம் வந்து இவ்வளவு பயிற்சிகள், இவ்வளவு முயற்சிகள், இவ்வளவு செயல்கள் எல்லாமே செஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆகுதல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போறதுக்கு தான். ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த உடலை விட்டு உயிர் பெயருது. அதுதான் இங்க கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காகத்தான் வினைப்பதிவாம் என்ன மகரிஷி என்ன சொல்றாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். நோக்கம் சாதனை எங்க ஆரம்பிக்குது பாருங்க, என்ன சாதனைக்காக வந்திருக்கணும், உண்மையான சாதனை எது அப்படின்னு பாருங்க. அதாவது சாதனைனா நம்மளுடைய இலக்கை அடைவது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயமும் பேசுனாங்க. நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய அறிவு, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்த பேசலாம், கேட்கலாம். ஆனால் எது எப்படியா இருந்தாலும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருதா? என் ஒரு மணி நேரம் நான் செலவு பண்றேன், ஒரு செய்தியாவது, ஒரு சதவீதமாவது என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது மாற்றம் என்றால் தட்ஸ் ஓவர், அது போதும் நமக்கு. அது அந்த விஷயம் போதுங்க. நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல கிடைக்கணும், அல்லது நிறைய இடத்துல போனா நிறைய கிடைக்கும், ரெண்டுமே தவறான ஒரு விஷயம். நிறைய இடத்துல போனா நிறைய கிடைக்குங்கிறது தவறானது, அல்லது ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்குங்கிறது தவறானது.
ஆனால் நான் தயாராக இருந்தால், நான் தயாராக இருந்தால் எனக்கு தேவையான விஷயம் எங்க இருந்தாலும் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலையில இருந்தாலும், ஒரு குழந்தைகிட்ட இருந்து கூட கிடைக்கும், ஒரு நாய்கிட்ட இருந்து கூட கிடைக்கும், ஒரு புல் பூண்டுகிட்ட இருந்து கூட கிடைக்கும். நீயோ உன்னை மாற்றிக்கொள்ள தயாராகாத வரை இறைவனுடைய எந்த அறுப்படைகளும் உனக்கு வழங்கப்பட மாட்டாது. நீயோ உன்னை மாற்றிக்கொள்ள தயாராகாத வரை இறைவனுடைய எந்தவித அறுப்படையும் உனக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது ஒரு வேத வசனத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை. சோ அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீ வினைப்பதிவான் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். இந்த உடல் முதல்ல வந்துச்சா, இந்த உயிர் முதல்ல வந்துச்சாங்க? இந்த உடல் முதல்ல வந்ததா, இந்த உயிர் முதல்ல வந்ததா? எண்ணம் சொல் செயல் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் சாதனை. நான் ஒரு நீதி அருமையான வணக்கம். நிறைய பேர் நிறைய சாட்டிங் போடுறீங்க, ரொம்ப நன்றி. வாழ்க்கோளமுடன். இப்போ உடல் முதல்ல வந்துச்சா, எடுத்த முயற்சி நிறைவடைந்த செயல்படும் பக்கம் நிலை அடைவதே சாதனை. நீங்க இந்த பேச்சுல உங்களை சாட்டிங் பார்க்க மட்டும், சாதனை என்பது ஒன்றே இறையை அணைதல், மற்ற எல்லாம் முயற்சி பயிற்சி தான் ஐயா. வாழ்க்கோளமுடன், நன்றி. தன்னை அறியும் அறிய வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்பது நிறைவான மனம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், நன்றி. உங்களுடைய அந்த பங்களிப்புக்கு நன்றி. இப்போ நான் இந்த கேட்ட கேள்விக்கு, நீங்க சாதனைக்கு நல்லா அழகா அருமையா பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ உடல் முதல்ல வந்துச்சா, உயிர் முதல்ல வந்துச்சா அப்படின்னு கேட்டா இதை சொல்லலாம். உங்களுடைய பதில் நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடலாம். உயிர் முதல்ல வந்துச்சு, சரி. இந்த உடல் ஏன் வந்து வந்தது? அப்புறம் இந்த உடல் எதுக்காக வந்தது? உயிர், உயிர் வந்தது, இந்த உடல் எதுக்காக வந்திருக்க? அப்போ வாழ்வாளம் உயிர் அப்படிங்கிற பதில் வந்து நிறைய பேர் போட்டிருக்கீங்க. இப்ப அடுத்த கேள்வி, இந்த உடல் எதுக்காக வந்திருக்கு? இந்த உயிர் உடலை ஏன் கட்டியது? உடல் உயிரை கட்டியதா, உயிர் உடலை கட்டியதா? உயிர் தான் இல்லையா. இந்த உடல் எதுக்காக வந்திருக்கு? இந்த உடல் எதுக்காக, இந்த உடல் எதுக்காக, இந்த உடல் எதுக்காகங்க? அந்த பதில் ஒரு வார்த்தையில சொல்லலாம், பதில் டைப் பண்ணி போடலாம் சாட் பாக்ஸ்ல. உடல் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கு? வாகனம், என்ன 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 பர்பஸ்க்காக இந்த வாகனம்? உடல் தங்குவதற்கு உயிர், உயிர் தங்குவதற்கு உடல், கரெக்ட். எதுக்கணும், எதுக்கு தங்கணும் அந்த உயிர்? அந்த உடல்ல ஏன் தங்கி இருந்து அது பண்ணணும்? ஏன் தனியாவே அது உயிர் வந்திருக்கலாமே? உயிர்ல இருக்கக்கூடிய பதிவு தூய்மை செய்ய போது எவ்வளவு பெரிய எலக்ட்ரீஷியனா இருந்தா கூட தன்னை அறிந்து கொள்ள பதிவுகளை போக்க. வாழ்கோளமுடன், தூய்மை பணிக்காக. வாழ்கோளம், ரைட், வாழ்கோளம், கரெக்ட். எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் கரெக்ட் தான். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை விரைவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பெண்ணே என்னை மறந்தேன் எந்த வினை மறந்தேன் இறைவா உள்நிறைந்து என அப்படின்னு மகிழ்ச்சி பாடுறாங்க. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பெண்ணே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உள்ளிருந்து என்னை மீட்டு அப்படின்னு மகிழ்ச்சி பாடுறாங்க. அப்போ இந்த வினைப்பதிவா சுமையை விடுத்து, அப்பாவோட உயிர் அம்மாவோட உயிர் ரெண்டு கான்ட்ராக்ட் எடுத்து இந்த உடலை கட்டி இருக்கு. எதுக்காக? உங்ககிட்ட இருக்கக்கூடிய பதிவு, என்கிட்ட இருக்கக்கூடிய பதிவு, ரெண்டையுமே நடந்து செய்வோம். ஒரு கருவியை உருவாக்கி நாம இந்த பதிவுகளை போக்குறதுக்கு இந்த உடலை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த உடல் அமையுது. ஏற்கனவே நிறைய பேரை சொல்லுடைய உரைகளை நீ கேட்டிருப்பீங்க, சரிங்களா? அதை விட எல்லாம் நான் சிறப்பா ஒண்ணும் சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியாது, சொல்லிட முடியாது, சரிங்களா? ஆனா என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடியில் நான் சொல்றேன். ஒண்ணு, அதை நினைவுபடுத்துற வகையில இருக்கும், அல்லது புதிய சிந்தனையா கூட இருக்கலாம். ஆனால் புதுசா ஒண்ணு இல்ல, மகிழ்ச்சியோட சிந்தனை தான். சோ வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பெண்ணை இணை மறந்தேன் எந்த வினை மறந்தேன் இறைவா உள்ளிருந்து இணை மீட்டு. உனை மறந்தேன், உன்னை உன்னையும் மறந்துட்டேன், என்னையும் மறந்துட்டேன், என்னுடைய வினையும் மறந்துட்டேன், ஆனால் நீ உள்ளிருந்து என்னை மீட்டு இறைவா. எனக்குள்ள இருந்து என்னை மீட்டு உன்னோட ஐக்கியமாகறதுக்குரிய அந்த செயல்களை செய்யறதுக்கு என்னைய கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சி வந்து சொல்றாங்க. உயிரின் பயணத்தை வினைப்பதிவு நீக்க உயிர் எடுத்த உடல் வினைப்பதிவு
போக்குவதற்கு. வாழ்வாளமுடன் சார். இப்ப வினை, ஆனால் நம்மளுடைய செயல் என்ன நடக்குது, இந்த உலகத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது, இந்த உடல் தான் நான், இந்த உலகம் தான் என்னுடையது அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யறோம், அந்த வந்த நோக்கத்தை மறந்துட்டு வேற ஒரு டைரக்ஷன்ல நம்ம போக ஆரம்பிச்சோம். அதனாலதான் நமக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் சில துன்பங்கள் நீங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்மளுடைய மனசு இருக்கிறதுனாலதான் நம்ம என்னதான் பேசலாம், என்னதான் செய்யலாம், என்னதான் நினைக்கலாம், ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கன்னு வரும்போது இந்த உடலை மையமாக வைத்துதான் இருக்கு. அதனாலதான் உடல்ல வரக்கூடிய துன்பத்துக்கு காரணம் இந்த உடல் தான் நான் நினைக்கிறதுனாலதான் இந்த உடல்ல வர்றது துன்பத்துக்கு காரணம். அதை தாண்டி இந்த உயிர் அப்படிங்கிற ஒன்றுதான் எனக்குள்ள இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு என்னுடைய நான் அப்படிங்கிறது அந்த உயிருக்குள்ளதான் இருக்குது. அப்ப உயிர் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம அடிக்கடி நினைக்கும் போது என்ன நடக்கும்னா, இந்த உடல்ல வரக்கூடிய துன்பத்தை நம்ம போக்க முடியும். அப்போ நம்ம நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, வந்த இடத்தை மீண்டும் திரும்ப அடைவதுதான் உண்மையான சாதனை. அந்த சாதனையை அடைவதற்கு இடைப்பட்ட நாட்கள்ல அடையக்கூடியது மற்ற சாதனைகள், அது உடல் அளவுல இருக்கலாம், அது ஆரோக்கியம் அப்படிங்கிற சாதனை, பொருளாதாரத்துல இருக்கலாம், அது வந்து பாத்தீங்கன்னா தொழில் திறமை, அப்புறம் படிப்புல இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது வந்து தற்காலிக சாதனை. ஆனால் நிரந்தர சாதனையை அடைவதற்கு தற்காலிக சாதனைகள் அடையலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த சாதனையிலே மனசு ஒன்றி இருந்து போயிடக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு வகையில பெரிய லெவல்ல படிப்புல வரலாம், திறமையில வரலாம், அறிவுல வரலாம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல வரலாம், அதெல்லாம் தவறு கிடையாது, அது தேவையான ஒன்று தான். தன்னுடைய முயற்சினாலையும் உழைப்பினாலையும் நேர்மையான முறையில பெரும் செல்வம் சேர்த்துட்டும் தவறு இல்லை அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்க. அவர் வந்து இதுதான் இவ்வளவுதான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும்னு எந்த ஒரு வரையறையும் கொடுக்கவே இல்லை. இது செய்யறது தப்பு, இது செய்யறது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை. தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தரும் செயல்களை நாம் தவிர்த்து விட்டால் அது நல்ல செயல்தான், துன்பம் தரக்கூடிய செயல்களை செஞ்சா அது தேவையில்லாத செயல். இப்படிதான் டெபினிஷன் கொடுத்துருக்காரு. தவிர பணம் சேர்க்கறது தப்பு, காடு வாங்குற தப்பு, வீடு கட்டுறது தப்பு அப்படின்னு எந்த வார்த்தையும் சொல்லல. ஆனால் நம்மளுடைய தகுதியை மீறி நம்மளுடைய திறமையை மறந்து இன்னொருத்தர் செய்யறாருங்கிறக்காண்டி நம்மளும் செய்யணும்னு நினைக்கிற பாத்தீங்களா, அது நம்மளுடைய பிறப்பையே இன்சல்ட் பண்ற மாதிரி. அப்துல் கலாம் மாதிரி நான் வரணும் அப்படின்னா அப்துல் கலாம் ஒருத்தர் ஏன் பிறக்கணும், நான் ஏன் பிறந்திருக்கேன் அப்போ, அப்ப இன்னொருத்தர் மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைக்க, வேற ஒருத்தர் மாதிரி நான் வரணும்னு நினைச்சாலே என்னுடைய தனித்தன்மையை நான் வந்து அவமதிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நம்ம வந்து அவரை மாதிரி எடுத்துக்கிட்ட கூட எடுக்கலாம், ஆனால் அவர் போலவே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பிறப்பை நான் இன்சல்ட் பண்ற மாதிரி. அப்ப என்னன்னா என்னுடைய சுயத்திலிருந்து நான் செயல்படணும், ஆனால் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு ஆயிரம் பேரிடம் ஆலோசனை கேட்கலாம், ஆனால் முடிவுகள் நாம் மட்டுமே எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கொட்டேஷன் ஒன்று ஒரு இடத்துல படித்தேன். ஆயிரம் பேரிடம் ஆலோசனை கேட்டாலும் முடிவு என்னுடையதா இருக்கணும். சரிங்க, இன்னொரு கேள்வி. ஒரு மரத்துல மரத்துக்குள்ள விதை, ஒரு விதைக்குள்ள மரம் இருக்குதா, விதைக்கு வெளியில மரம் இருக்குதா? ஒரு விதைக்குள்ள மரம் இருக்குதா, விதைக்கு வெளியில மரம் இருக்குதா? ஒரு மரம் விதைக்குள்ள இருக்குதா, விதைக்கு வெளியில இருக்குதா? மரமா வர்றதுக்கு முன்னாடி விதைக்குள்ள இருக்குதா, விதைக்கு வெளியில இருக்குதா? ஒரு மரத்தினுடைய விதைக்கு உள்ளே அந்த மரத்தோட மரம் இருக்குதா, விதைக்குள்ளதான் இருக்கு கரெக்டா? சரி, அந்த விதைக்குள்ளதான் இருக்குதுன்னா நாம முயற்சி பண்ணி அந்த மரத்தை வெளியே வர வைக்க முடியுமா? மண்ணுல போடாம அந்த வேற என்ன செயல்கள் செஞ்சாலும் அந்த மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய விதையை வெளியே கொண்டு வர முடியுமா? மண்ணில் அந்த விதையை போடாமல் வேற என்ன செயல்கள் செய்தாலும் முடியுமா? முடியாது. அப்ப மண்ணுல போடும் போது அது இங்க என்ன நடக்குது? யாரோ ஒருத்தர் பதில் சொன்னாலும் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். சரிங்களா, உங்கள் சார்பில், இப்போ உங்க எல்லார் சார்பில் நான் பேசிக்கிற மாதிரி உங்க எல்லார் சார்பில் ஒருத்தர் பதில் சொன்னா கூட அடுத்த கேள்விக்கு நான் போயிடுவேன். விதைக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை நாம் என்ன செஞ்சு முயற்சி பண்ணாலும் வராது. அப்ப மண்ணுல போடும்போது என்ன நடக்குது? அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய வளர்ச்சியை மாற்றம், அது உள்ள இருக்கக்கூடிய இன்னும் சாதாரணமா அந்த பதில சொன்னா, இப்ப மண்ணுல போடும்போது இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி ஒரு ஆர்டினரி பதிலா நீங்க சொல்லலாம். வளர்ச்சியை மாற்றம் கூட உங்களுக்கு வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வார்த்தையா இருக்கு.
இன்னும் கொஞ்சம் சாதாரணம், இன்னும் எளிமைப்படுத்தி சொல்றதுதான், இன்னும் எளிமைப்படுத்தி சொன்னாங்க. மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய விதை, சாரி, அந்த மரத்துல இருக்கக்கூடிய விதைக்குள்ள இருக்கக்கூடிய மரம் எப்பொழுது வெளிப்படுது? தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள், மண்ணில் இருக்கக்கூடிய நீர், அப்புறம் சூரிய வெளிச்சம் எல்லாத்தையும் என்ன செய்யுது? உள்வாங்கி தனக்குள் இருக்கக்கூடிய விதையை அது வெளிப்படுத்துது. சரிங்களா? தனக்குள்ளே உங்க சார்பில் நானே பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க சொல்லக்கூடிய பதில்களும் கரெக்ட் தான். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்வாங்கி தனக்குள் இருக்கக்கூடிய உயிரை விருட்சமாக வெளிப்படுத்துகிறது. அப்ப எப்பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் உள்வாங்குகிறோமோ அப்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய சுயம் என்பது வெளிப்படும். அந்த உள்வாங்குதல் எந்த அளவுக்கு நடக்குதோ அதுக்குத்தான் இவ்வளவு சிந்தனைகள், இவ்வளவு பயிற்சிகள், முயற்சிகள் எல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, நமக்குள் இருக்கும் அந்த இறை சக்தி நம்மிலிருந்து வெளிப்படுவதற்காகத்தான். சரிங்களா? இப்ப ஒரு சில கவிகள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அது நேரம் இருக்கிறத பொறுத்து நாம வந்து சில கவிகள் பார்க்கலாம். வாழ் போடும் செயல் விளைவு உளநிலையில் முன்னேற வேண்டும் என்றால், நீங்க உங்க ஸ்கிரீன் பார்க்கணும் இப்போ. சரிங்களா? உங்களுக்கு ஸ்கிரீன் பாருங்க. உளநிலையில் முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ காத்து வளம் காத்து ஒழுக வேண்டும். உளநிலையில் நீ உளநிலையில் முன்னேற, அதாவது மனசளவுல முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். ஏன்னா அந்த பாத்திரம் முக்கியமா, உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் முக்கியமானா, பாத்திரமும் முக்கியம். இப்ப ஒரு பால் வாங்க போறோம், பாத்திரம் தங்கத்திலே செஞ்ச பாத்திரம் வந்தாலும் கழுவாம வாங்க முடியுமா? அது சுத்தம் பண்ணாம வாங்க முடியுமா? தங்கம் தங்கத்துல செஞ்ச பாத்திரமா சுத்தம் பண்ணி தான் வாங்கணும். அப்ப உடல் அப்படிங்கிற அந்த கருவி, அந்த உடல் அப்படிங்கிற பாத்திரம் அப்படிங்கிறது உடல் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிறது, இந்த மனம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும்னா உடல் சுத்தமா இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும். உடல்நிலை உடல்நிலையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். அளவு, முறை, காலம், சூழ்நிலை இந்நான்கை ஆழ்ந்து அறிவில் நன்றாக கணித்து கொள்ளு. எதெல்லாம்? அளவு, முறை. சரி, அளவுங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப காலையில இட்லி சாப்பிடணும் அப்படின்னா 4 இட்லி, அதே இது மத்தியானம் சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம், ஆனா அந்த இட்லியோட அளவு கூடும். சரிங்களா? ஏன்னா அந்த முறை காலம் வந்து மாறுது பாத்தீங்களா. நம்ம வேலை செஞ்சிருப்போம், கொஞ்சம் களைப்பா இருக்கும், வசியா இருக்கும், நிறைய இடங்கள் சுத்திட்டு வந்திருப்போம். அப்ப அந்த டைம்ல அதனாலதான் மதியம் சாதம் இந்த மாதிரி ஏதாவது உணவு எடுத்துக்கிறோம். முறை, அது எப்போ எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அளவு முறை இருக்குது இல்லையா? அளவு, முறை, அப்புறம் காலம், சூழ்நிலை, இந்த நான்கை ஆழ்ந்து அறிவில் நன்றாக கணித்து கொள்ளு. வளம் பெருகி வாழ்வில் முன்னேறவென்றால் வாய்ப்பேச்சால் மட்டும் இவை வராது. இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா வந்துருமா? வளம் பெருகி வாழ்வில் முன்னேறவென்றால் வாய்ப்பேச்சால் மட்டுமே இவை வராது. களமிறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல்புரிய வெற்றி வெற்றி. களமிறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல்புரிய வெற்றி வெற்றி. அப்ப நம்ம செயல் செஞ்சாதான், பை ஸ்பீக்கிங் யூ நெவர் பிகம் குட், பை ரீடிங் யூ நெவர் பிகம் குட், பை listening you never become good, by doing only you ever become good அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கொட்டேஷன். அதுக்கு ரிலவெண்டா மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கவி. உளநிலையில் முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். அதான் உடற்பயிற்சி. அளவு, முறை, காலம், சூழ்நிலை. அளவு, முறை, காலம், சூழ்நிலை இந்நான்கை ஆழ்ந்து அறிவில் நன்றாக கணித்து கொள்ள, இதை கணிச்சுக்கிட்டு வளம் பெருகி வாழ்வில் முன்னேறம் என்றால் வாய்ப்பேச்சால் மட்டுமே இவை வராது. களம் இறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல்புரிய வெற்றி வெற்றி. விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக எந்த நேரத்துல எதை செய்யணும், எதை முதல்ல செய்யணும், எதை இரண்டாவது செய்யணும், எதை மூணாவது செய்யணும் அப்படிங்கிறது, அதாவது பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் அப்படின்ட்டு சிவ்கேரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் லைஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிறதுல ஒரு ஹேபிட்டா எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன ரிசல்ட், எந்த ரிசல்ட் வேணுமோ அதை முதல்ல மனசுல முதல்ல அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சோம்னா அந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஈஸியா போக முடியும். இப்ப
ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா, நம்ம சென்னை அப்படிங்கிற எண்ட் ரிசல்ட்டா இருக்கணும் மைண்ட்ல, கார்ல ஸ்டார்ட் பண்ணும் போது. அதுக்கப்புறம் சென்னைக்கு போகும்போது வழியில எந்தெந்த ஊர்கள்லாம் வரும், கரெக்டான ரூட்ல போகும்போது, ஷார்டஸ்ட் ரூட்ல போகும்போது, நல்ல ரூட்ல போகும்போது, நல்ல தெளிவான ரோட்ல போகும்போது என்னென்ன ஊர்லாம் வரும் அப்படிங்கறது அதுக்கு அடுத்து யோசிக்கணும். அப்போ அது அந்த பெரிய ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இடையில என்னென்ன ஊர்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து வரும். அதே மாதிரி இறைநிலை அப்படிங்கிற நம்ம இலக்குக்கு போகணும்னா எது எதெல்லாம் நடக்கும், நம்ம யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கே இருக்கும். இன்னும் சொல்ல போனா பெற வேண்டியது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, இருப்பதுதான், இருப்பதை தேடாதே பார் அப்படின்னு ஒரு பைபிள் கூட வாசனும். நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட உள்ளத்தின் உள்ளே உலபல தீர்த்தங்கள் நல்ல குடைந்து ஆங்கே நின்றாளார் நல்ல மேடு அலைந்து தெரிவரே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கள். அகநோக்கம் அகம் நோக்கி நின்று, அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து, இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவ இன நிலை உணர்ந்து, சுகதுக்கம் தோற்றம் பெருக்கம் மாற்றம் அறிந்தால் ஜெகதுக்கம் அவனுடைய சித்தாகவே தோன்றும். அகம் நோக்கி நின்று, அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து, இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவ இன நிலை உணர்ந்து, சுகதுக்கம் தோற்றம் பெருக்கம் மாற்றம் அறிந்தால். நல்லா பாருங்க, நாலு வரியில இருக்கக்கூடியதுங்க, இது வந்து நாலு மணி நேரம் பேசக்கூடிய விஷயம் அதுக்குள்ள இருக்குது, உங்களுடைய சிந்தனைக்காக நான் விட்டுறேன் சரிங்களா. அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து, இந்த உடலே நான் அப்படிங்கறத தாண்டி, இந்த மனதே நான் அப்படிங்கறத தாண்டி, இந்த உயிரே நான் அப்படிங்கறத தாண்டி, அதுக்குள்ள இருப்பாக எங்கும் நிறைந்துள்ள உள்ளும் புறமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் என்று உண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரை காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தே. என்ன நிலையில இருந்தா அந்த நோக்கும் திசையெல்லாம் நாம் என்று வேறில்லை நோக்க நோக்க கரியாட்டம் காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடைய நந்தலாலா தீக்குள் விரலை வித்தாள் நந்தலாலால் என்ன நின்னும் நின்னை தீண்டும் இன்பம் கிடைத்ததா நந்தலா. அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து, இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவ இன நிலை உணர்ந்து, சுகதுக்கம் தோற்றம் பெருக்கம் மாற்றம் அறிந்தால். எண்ணற்ற ஜீவ நிலை உணர்ந்து சுகதுக்கம் இன்பம் துன்பம் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துகிட்டு இருக்க தோற்றம் எல்லாம் எப்படி தோண்டிக்கிட்டு இருக்கு, எல்லாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் எப்படி மாற்றம் அடைந்து கொண்டிருப்பது என்பதை அறிந்தால், எங்கிருந்து அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து அந்த நிலையில இருந்து இகம் நோக்கி இங்க வெளியில பாக்குறோம். அப்போ அங்க இங்க பார்க்கக்கூடிய நபர் பார்க்கக்கூடிய பொருள் பார்த்தல் என்ற காட்சி மூன்றும் ஒன்றாக தோற்றம் ஆகும். அப்போ ஜெகதுக்கம் அவனுடைய சித்தாகவே தோன்றும். உலகத்துல வரக்கூடிய எல்லா இன்ப துன்பங்கள் அனைத்துக்கும் எது காரணம், அவனுடைய சித்தாகவே தோன்றும். இல்லையில்லா மனநிறைவு இறை உணர்வில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க எல்லையில்லா மனநிறைவு பழகி கொண்டான். இறை உணர்வில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க, இறை உணர்வில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க எல்லையில்லா மனநிறைவு பழகி கொண்டால் உரை உணர்வு எத்துணையும் எழுவதில்லை. குறை உணர்வு எத்துணையும் எழுவதில்லை, நம்மிடத்திலும் இருக்காது மற்றவங்கள்ட்டையும் நம்ம பார்க்க முடியாது குறை உணர்வுங்கிறது. எப்போ இறை உணர்வில் தனை இணைத்து கரைந்து நிற்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே நிலை விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். எப்பெல்லாம் மனனும் நித்தம் நித்தம் எது வரைக்கும் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் எப்படி பண்ணணும், உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள
நீங்க பாருங்க, இறை உணர்வில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க எல்லையிலா மன நிறைவு பழகி கொண்டால் குறை உணர்வு எத்துணையும் எழுவதில்லை. குவிந்து மனம் தான் என்ற முனைப்பு அற்றாலும், குவிந்து மனம் தான் என்ற முனைப்பு அற்றாலும் நிறைந்து நின்று கோடானு கோடி அண்டம், நிறைந்து நின்று கோடானு கோடி அண்டம் நினைவுக்குள்ளே அடக்கி விரிந்து நின்று மறைந்து தான் அற்றாலும். எக்ஸலண்டான கல்வி, அதனால பாருங்க இன்னைக்குதான் எடுத்தேன், உங்களோடு சேர்ந்து நானும் படிக்கிறேன். இறை உணர்வில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க எல்லையிலா மன நிறைவு பழகி கொண்டால், ஒரு விஷயம் மட்டும் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன், 100 கவிகளையோ 1000 கவிகளையோ மனப்பாடம் பண்ணுவதால் இறை உணர்வு கிடைக்கும் அல்லது நம்மளுடைய முழுமை பெயர் அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. அதுக்காண்டி கவிகளை படிக்கிறது தவறா சொல்லல. ஒரே ஒரு கவிதை உங்களுக்கு உள்ள போய் வித மாதிரி உட்கார்ந்துட்டுனா it will change your entire body and mind and life. Guarantee யார் கொடுக்கறா? எனக்குள்ள இருந்து குரு கொடுக்கக்கூடிய கேரண்டி தான். ஒரு வார்த்தை கூட பாத்துங்க, ஒரு கவி கூட வேண்டாம், ஒரு வார்த்தை கூட நம்மளுடைய என்டையர் லைஃபே மாத்தும். அதனால தயவு செஞ்சு மனப்பாடமா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு எனக்காக இல்ல குருவுக்காக அந்த எண்ணத்தை விட்டுட்டு அதை உணர்வோட நான் உள்வாங்கி வெளிப்படுத்தணும். உணர்வோட உள்வாங்கி வெளிப்படுத்துதல் விதை மாறி தனக்குள்ள எல்லாவற்றையும் உள்வாங்கி தன்னுள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதை போல நம்முடைய உணர்வு இருக்க வேண்டும். இறை உணர்வில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க எல்லையிலா மன நிறைவு பழகி கொண்டால் குறை உணர்வு எத்துணையும் எழுவதில்லை. குவிந்து மனம் தான் என்ற முனைப்பு அற்றாலும் நிறைந்து நின்று கோடானு கோடி அண்டம் நினைவுக்குள்ளே அடக்கி விரிந்து நின்று மறைந்து தான் அற்றாலும். நல்லா பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு இடத்துல இந்த தான் அற்றாலும் அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்க, கவனிச்சு பாருங்க. முனைப்பு அங்கு ஏதும் இறை உணர்வில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். அதே மாதிரி மகரிஷி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த கவிகளை படிக்கும்போது அப்படி ருசிச்சு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைங்க. அந்த நாக்குங்கிற டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த அறிவுக்கும் அந்த இது உண்டு, மனதுக்கும் அந்த இது உண்டு. அந்த இதை அப்படி நம்ம வந்து எப்படி சொல்றது, அது ஒரு ஒரு இன்பம் துன்பம் கடந்த ஒரு பேரானந்த ஒரு உணர்வுங்க. அந்த கவியை படிக்கும் போது நம்ம வந்து குரு நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார், நமக்குள்ள இருந்து அந்த வார்த்தையாக வெளிப்படுவார். இறை உணர்வில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க எல்லையில்லா மனநிறைவு பழகி கொண்டால் குறை உணர்வு எத்துணையும் எழுவதில்லை. குவிந்து மனம் தான் என்ற முனைப்பு அற்றாலும், அதாவது குவிந்து மனம் ஆகினி துரியம் நினைச்சுக்கோங்க, நிறைந்து நின்று கோடானு கோடி அண்டம் துரியாதீதம் அல்லது இரண்டிதமும் பஞ்சபூத நவகிரதம் இந்த மாதிரி நினைச்சுக்கோங்க, நிறைந்து நின்று கோடானு கோடி அண்டம் நினைவுக்குள்ளே அடக்கி விரிந்து நின்று மறைந்து, அங்கேயும் நம்ம மறைஞ்சிருவோம், குவிந்து நின்றாலும் தான் என்ற முனைப்பு அற்றாலும், சரிங்களா, அந்த இடத்துல போடுறாரு. அதே மாதிரி மறைந்து அங்க என்ன ஆகும், பயருக்குள்ள தண்ணி, தண்ணிக்குள்ள பயிர், ஒரு பயருக்கு கைப்பிடி அளவு அள்ளி போட்டு ஒரு தண்ணிக்குள்ள ஊற வச்சிடறோம், அப்ப என்ன நடக்கும், கொஞ்ச நேரம் தண்ணியும் பயிர் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கடிச்சு பார்த்தா பயிர் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள தண்ணி இருக்கும் பாசி பயிர். அதே மாதிரி தண்ணிக்குள்ள பயரோட எசன்ஸ் கரைஞ்சிருக்கும், கொஞ்சமாவது கரைஞ்சிருக்கும் இருக்காதா, அப்போ பயிர் வேற தண்ணி வேறனு பிரிக்க முடியாது இல்லையா. அந்த இடத்துல தான் அப்படிங்கிறது அற்றாலும், தான் அற்றாலும் முனைப்பு அங்கு ஏது, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஈகோங்கிறது எங்க எப்படி இருக்கும், இருக்காது. ஒடுங்கி நின்று நாம் போனாலும் சரி, விரிந்து நின்று நாம் போனாலும் சரி, மறையும் அளவில் முழுமை பேர் முழுமை பொருளாய் மாறும். அங்கதான் காணுவன நெஞ்சிட்டு கருதுவன உட்கருத்து பேணுவன யாவும் பிறப்பதந்த வெள்ளத்தே காண்பாதன் காட்சியாய் காண்பொருளாய் காண்பொருளாய், அதுல மூணு வரும், மாண்பார்ந்து அமைந்திருக்கும் மறைபொருளா, அதுல அந்த வரி டக்கம் வரல, அது ஒரு இடத்துல டைப் பண்ணியிருக்கேன் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம அதுல வந்து சாராம்சம் நான் சொல்லிடுறேன், காணக்கூடிய நபர், காணக்கூடிய காட்சி, காணக்கூடிய பொருள், மூன்றும் ஒன்றாய் மாறியும் மறையும் அளவில் முழுமை பொருளாய் அது மாறும். அப்ப அங்க வந்து முழுமை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து
அது மாறிடும் சரிங்களா. ஸோ அதனால வாழ்வோம். அடுத்தது இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது போம், நில்லாதவை நிகழ்ச்சியாம், நின்ற பொருளே நின்ற மிச்சமே பொருள். இது புரியுதான் பாருங்க, ரெண்டே ரெண்டு வரி தாங்க, இதை பத்தி ரெண்டு மணி நேரம் பேசணும், இதை பத்தி ரெண்டு மணி நேரம் பேசணும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சும்மா கிடையாதுங்க, குரு வந்து எப்படிப்பட்டவருங்க, நம்ம வந்து ஒரு மணி நேரத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது அந்த எது சாதனை அப்படிங்கிறதுலாம் ஒரு அவ்வளவு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இல்லாததே இருப்பன, எது இல்லாததே இருப்பன, ஒன்றுமில்லா ஒன்று, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர், நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுதா? எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனா பார்க்கறது எப்படி இருக்கு, இல்லாதது போல இருக்குது. ஆனால் அதுதான் எங்கேயுமே எப்பவுமே இருந்துக்கிற ஒரு விஷயம், சுத்தவெளி அப்படிங்கிறது எல்லையற்ற ஒரு பேராற்றல், அதுதானே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம நினைச்சோம் இருப்பனா இல்லாத போம், இந்த உடல் தான் நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த கோடிக்கணக்கான பணம் தான் நான் என்னுடைய அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா அது எல்லாமே தீய வச்சே எரிஞ்சு போவோம், காணாமல் போயிரும், அல்லது எவ்வளோ தின்னுட்டு போயிட்டான் இல்லாமல் போயிரும், அல்லது ஒண்ணுமே இல்லைங்க, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கரையாச்சு கூட காணாமல் போயிரும். அப்ப இருப்பன இல்லாது போம், நில்லாதவை நிகழ்ச்சியாம், எப்படி நம்ம காலையில பாக்குற மாதிரி ஒரு செடியோட தன்மை மாலை வரைக்கும் இருக்குல்ல, கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருது. அதே மாதிரி பொருளோட தன்மை, ரசாயன மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. ஒரு இரும்பு வாங்கின மாதிரி அப்படியே இருக்கிறது இல்லையா, கொஞ்ச நாள் ஆனால் துருப்பிடிச்சு போகுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு போகுது, அப்புறம் அது உடஞ்சு போகுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது காணாமே போயிருது. அப்ப நில்லாதவை நிகழ்ச்சியாம், நம்ம இந்த உடல்ல இருந்து பார்க்கக்கூடிய தோட்டங்கள் அனைத்தும் நிகழ்ச்சி. நாண்யார் தத்துவத்துல நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு இதை தனியா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நாண்யார் அப்படிங்கிற தத்துவத்துல நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏதோ ஒரு ஸ்கிரீன் வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கு, திரும்ப நான் ஒரு தடவை ஒரே ஒரு நிமிஷம் திரும்ப ஸ்கிரீன் போறேன். ஏதோ ஒரு டிஸ்பிளே வந்துகிட்டே இருக்கனால ரெண்டாவது திரும்ப போறேன். ரைட், ஓகே. இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது போம், இல்லாதவை நிகழ்ச்சியாம், நின்ற பொருளே மிச்சம், நின்ற மிச்சமே பொருள். அப்ப எது எல்லாத்தையும் யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல், அதனின் அதனின் இல, விடுவதை விட வேண்டியதை விட்டு விட்டால் நாம் பெற வேண்டியது அங்கேயே இருக்கும் அப்படிங்கிறதான் மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். வாழ்வுடன் முழுமையும் அமைதியும். ஆறறிவும் அதற்கொத்த உடல் உறுப்பு புலன்கள் அத்தனையும் சிறப்பாக அமைந்துள்ள மனிதன் ஆறறிவின் உச்சத்தில் அருள் ஒளியாய் வாழ ஆன்மீக வாழ்க்கையதே பொருத்தமானதாகும். ஆறறிவும் அதற்கொத்த உடல் உறுப்பு புலன்கள் அத்தனையும் சிறப்பாக அமைந்துள்ள மனிதன், இது ஈஸியா இருக்கும் பாருங்க இந்த கவிதை. ஆறறிவும் அதற்கொத்த உடல் உறுப்பு புலன்கள் அத்தனையும் சிறப்பாக அமைந்துள்ள மனிதன் ஆறறிவின் உச்சத்தில் அருள் ஒளியாய் வாழ ஆன்மீக வாழ்க்கையதே பொருத்தமானது பொருத்தமாகும். ஆறறிவு என்னவெனில் ஆதிபரம் பொருளை அறிந்து அதுவே அறிவாயும் ஆளுகின்ற உண்மை, ஆறறிவின் நுண்திறனால் அறிந்து அந்த பேராற்றல் அனைத்து உயிர்களோடு அன்பில் ஆழ்ந்து வாழும் வாழ்வாம். அதான் எனக்குள்ளதான் இறைநிலை, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியது அதே இறைநிலை தான். அதை நாம் நம்முடைய ஆறறிவுல ஆழ்ந்து நுண்திறனால் அறிந்து அந்த பேராற்றல் அனைத்து உயிர்களோடும் அன்பில் ஆழ்ந்து எல்லா உயிர்கள்ட்டையும் இருக்குது அப்படிங்கிறத அறியர் தான். ஸோ இறை உணர்வின் இறுதி பயன் அப்படிங்கிற கவிதை கொடுத்திருக்கிறாரு. நேரத்தின் இதை கருதி நான் வந்து இந்த இதோட முடிக்க, ஆறு அறிவு ஆறாம் நிலையை எய்த பின்னர் அது முழுமை பெற்று தனை அறியும் மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்டா, அவ்வப்போது அது தேவைப்படக்கும் சூழ்நிலைக்கொப்ப அறிவேதான் காம முதல் அறுகுணங்கள் ஆகி விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து அறிவு தன் மூல நிலை நோக்கி நிற்கும், அதன் பிறகே முழுமை பெறும் அமைதி உண்டாம். அறிவு ஆறாம் நிலையை எய்த பின்னர் அது முழுமை பெற்று தனையறியும் மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்டா. எப்படி கடல்ல இருந்து கிளம்புன அந்த நீராவி அப்படி மேகமா போய் மழையா பெஞ்சி அருவியா ஓடி ஆறா ஓடி கடைசியில கடலை அடையும் மட்டும்
ஓடிக்கிட்டே இருக்குதோ அது போக அது போல இறைநிலிருந்து நாம் வந்த நாம அந்த இறைநிலை அடையிற வரைக்கும் இந்த ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தாவரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆறாவது அறிவு மனிதன் வரைக்கும் வந்து மீண்டும் அந்த இறைநிலையோடு ஒன்றுவதுதான் நம்மளுடைய உண்மையான சாதனை. அந்த சாதனைக்காகத்தான் நாம் என்ன செய்யறோம், அந்த உடல் தேவைகளை பூர்த்தி பண்றோம், அப்புறம் வந்து பிற சமுதாய தேவைகளை பூர்த்தி பண்றோம், எல்லாமே இடைப்பட்ட நாட்கள்ல செய்யக்கூடிய செயல்கள். அப்ப வாழும் போதும் வாழ்வு அந்த உடல் அளவுல நம் உடல்ல அந்த உயிர் வாழும் போதும் இந்த உயிர் உடலை விட்டு உயிர் நீங்கும் போதும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வினைப்பதிவை நீக்கும் செயல்களாக இருந்தால் அதுதான் நாம் அடைவதற்கான சாதனையை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி, ஒரு பயிற்சி, ஒரு செயல் அனைத்தும். அவ்வப்போது அது தேவைப்படக்கும் சூழ்நிலைக்கப்ப அறிவே தான் காம முதல் காமன்னா இங்க இருந்து ஆசை அதை சொல்றார், காம முதல் அறுகுணங்கள் ஆகி விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து அறிவு தன் மூல நிலையை நோக்கி நிற்கும், அதன் பிறகே முழுமை பெறும். அப்ப நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் எப்ப முழுமை பெறும் அப்படின்னா நம்மளுடைய மனம் அமைதி பெறும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் நீங்கி நாம் அந்த இறைநிலையோடு ஒன்ற போது மட்டும்தான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்களை அமைத்து கொண்டால் நாம் பிறந்ததனுடைய நோக்கம் நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாகிய அந்த சாதனை இறைநிலையோடு ஒன்றுதல், நமக்குள்ளே இறைநிலை உணர்தல், அதுவாகவே நாம் மாறுதல், அதுவாகவே நாம் உணர்தல் அப்படிங்கிற உண்மையான ஒரு சாதனையை நாம் அடைய முடியும் என்று கூறி இந்த சித்தறிவுக்கு எட்டிய வகையில் காலத்தின் கட்டாயம் கருதி முடிந்த அளவுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். இது நன்றாக இருந்ததென்றால் இதை குருவோட சிந்தனை என்றும், குருவோட சிந்தனை அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, தவறுகள் ஏதாவது இருந்தால் அது என்னுடையது என்றும் அதை பொறுத்து கொண்டு தேவையானவற்றமேற்ற எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவற்றை தள்ளிவிடுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான சிந்தனையை வழங்க வாய்ப்படுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இந்த திருப்பூர் மண்டலத்திற்கும் அதனை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய சாமுண்டிபுரம் அறிவு திருக்கோயிலை சார்ந்த அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்கள் அன்பர்கள் சேவையாற்றி கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க்கை.